ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க, அப்படியே அந்த பெல் பட்டனும் தட்டிடுங்க. அப்போ தான் நம்ம டெய்லி போகிற வீடியோஸ் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். வாங்க இன்றைக்கி என்ன செய்யுதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து வாழைக்காய் ஃப்ரை தாங்க செஞ்சுருக்கேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு மாதிரி இருக்குது. வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நான் ஒரு வாழைக்காய் எடுத்து நல்லா தோலை சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி ஸ்டீம் பிளேட்டில் வச்சுருக்கேன். நீங்கள் ஸ்டீம் பிளேட் இல்லையனா பார்த்தீங்கன்னா நம்ம ஆவி வேக இட்லி வேக வைப்போம் பார்த்தீங்களா, அதில் வந்து இட்லி தட்டிலையும் வச்சு நம்ம வேக வச்சுனா இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவும் வந்துடும். 2 நிமிஷம் தான், ஜாஸ்தியெல்லாம் வேக வைக்க வேணாம். 2 நிமிஷத்துலேயே அது நல்லா வெந்துடும். இதை வேக வச்சு தாங்க நம்ம இன்றைக்கி இப்போ ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ், நிறைய கர்ப்பப்பை பிரச்சனை இருக்கிறது, இதெல்லாம் நல்லா கிளியர் ஆகுங்க. ஏன்னா வந்து கர்ப்பப்பைக்கு வந்து நம்மளுக்கு துவர்ப்பு சுவை தான் தேவை, அதனால தான் வச்சுருக்கேன். பாருங்கள், தண்ணி தட்டில் வந்து வாழைக்காவை போட்டு கீழே ஒரு கப்பில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சு பாருங்கள். நல்லா பாருங்கள், நல்லா 2 நிமிஷம் தான் நான் வச்சேன், நல்லா வெந்துருச்சு காய். இப்போ வந்து இதை எடுத்து நான் தனியாக எடுத்து வச்சுட்டு குட்டியாக கட் பண்ண போகிறேன். இது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை ஃப்ரை பண்ண போகிறேன். அவ்வளோதான். கொஞ்சமாக எண்ணெய், ஜாஸ்தி எண்ணெய் வேணால், ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் தான் நான் இன்னைக்கு ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் அதிகமாக எண்ணெய் போட்டு நல்லா டேஸ்டியாக சாப்பிட்றதோ கொஞ்சமாக எண்ணெய் போட்டு நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்லாம். கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா கடுகு போட்டு நல்லா கடுகு பொரிஞ்சிட்டோம். கடுகு பொரிஞ்சோடனே பார்த்திங்கன்னா சீரகம் போட்டிருக்கேன். சீரகம் போட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் கொஞ்சம் 2 பல் பூண்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, இதையும் வந்து நல்லா ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நல்லாவே கேட்குங்க. நம்ம பிசிஓடி பேஷண்ட்ஸ் இவங்கெல்லாம் இருக்காங்க பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு எல்லாமே நல்லாவே கேட்கும். நல்லா வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இதை இப்போ செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லா சூப்பராக வெயிட் லாஸ் ஆகும். கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் மட்டும் போட்டுக்கேன். நான் காரத்துக்காக எதுவுமே போடலை, வெறும் மஞ்சள் தூள் மட்டும் போட்டு அதுக்கப்புறம் இந்த கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்து நிறையவும் பாயில் பண்ணால் ஒரு மாதிரி குழ குழான்னு வந்துடும். நான் வந்து 2 மினிட்ஸே போதும். 2 மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 75% பாயில் ஆகிடும். மிச்சம் 20% வந்து பார்த்தீங்கன்னா இதில் இந்த ஃப்ரை பண்ணுறதுலேயே சரியாக போயிடும். நம்மளுக்கு அதுவே போதும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டுக்காக உப்பு ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக ஒரே ஒரு வாழைக்கான ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டால் எனக்கு போதும். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வைங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுன்னா தீஞ்சிடும், ஏன்னா எண்ணெயும் நம்ம வந்து கம்மியாக போட்டிருக்கோம் இல்லையா. அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துட்டேன். வறுத்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இதில் பார்த்தீங்கன்னா நான் காரத்துக்காக பெப்பர் பவுட்ரு தாங்க ஆட் பண்ணுறேன், வேறு எதுவுமே ஆட் பண்ணுறேன். பச்சை மிளகாவும் எதுவுமே இல்லை. உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. நான் பெப்பர் பவுட்ரு மட்டும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸில். வெறும் காரத்துக்காக பெப்பரும் உப்பு மஞ்சள் தூள் இதெல்லாம் நம்ம மசாலா போட்டிருக்கோம். நம்ம வந்து வாழைக்காய் வேக வச்சு செய்கிறத விட இது மாதிரி ஸ்டீம் பண்ணி செஞ்சோம்னா அதோடய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்ப நிறையவே நம்மளுக்கு கிடைக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களேன். இது வந்து நான் ரசம் சாதத்துக்கு கூட தான் சர்வ் பண்ண போகிறேன். ஏன் அப்படியே கூட நம்ம ஸ்நாக்ஸ் அது இதுன்னு செஞ்சு வாங்கி சாப்பிட்றதுக்கு பதில் இது மாதிரி ஈவினிங்கில் ஏதோ ஒரு ஸ்நாக்ஸோ இது மாதிரியே நம்ம செஞ்சு ஒரு கப்பு சாப்பிட்டோம்னா அதுவே நம்மளுக்கு ஒரு ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான வாழைக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லி போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரும். பெல் பட்டன் தட்டினா தான். தேங்க்யூ, பாய். இதே மாதிரி நாளைக்கு பார்க்கலாம்.